வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஒரு ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. Guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் கென்வுட் கிச்சன் எய்டோட ஒரு சின்ன குவிக் ரெவ்யூ போட்டிருக்கேன். ஸோ ரெவ்யூ அப்படின்னா அந்த மெஷினோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் அண்ட் எப்படி இருக்குது, டைம் சேவிங்காக இருக்கா அப்படிங்கிற ரெவ்யூவும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கென்வுட் அப்ளையன்ஸோட ஒரு குவிக்கான ஒரு ரெவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கீழே கேட்டிருந்தாங்க இந்த கிச்சன் எய்டுக்கான ரெவ்யூ போடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து இது கூட இருக்க ஒரு ஹோல் செட். இது வந்து ஜூஸர். ஒரு நார்மல் மிக்ஸி ஜாருக்கும் இந்த மாதிரி ஜூஸருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையுமே மிக்ஸி இருக்கும், ஆனால் இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கனால நல்லா அந்த லிக்விட் வந்து ஃபுல் ரொட்டேஷன் ஆகி அதில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் 100% வந்து ஸ்மூத்தாக அரைச்சி கொடுக்கும். வேற மிக்ஸிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் ரவுண்ட் ரவுண்டாக அந்த தேங்காய்லாம். ரெண்டாவது இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட இந்த பவுல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு, அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு பிசைறதுக்கு, அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் மாவு பிசைகிற வேலை இருக்கோ, பன் பீஸா அதுக்கெல்லாம் மாவு பிசையணும்ல, ஸோ அதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்ட் மிக்சர். ஸோ இது ஒரு அக்சசரி. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் இருக்கு. ஸோ இது வந்து எக்கு பீட் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் கேக்கு எக்கு இதுக்கெல்லாம் வந்து இது போடலாம். இது வந்து எக்கு சம்மந்தமானதுக்கு மட்டும்தான். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி டிவை இது இருக்கு, அக்சசரி இருக்கு. இந்த கேன் போட்டிருக்குல, இதுதான் வந்து கேக்கை வந்து ஈவனாக பீட் பண்ணி எந்த ஒரு பால்ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஈவனாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அட்டாச்மெண்ட். ஓகே, அடுத்து இதுவெல்லாம் வந்து இது கூட வர ஒரு நிமிஷம். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைசர். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இதில் ஸ்லைஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மாவு பிசைறதுக்கான ஸ்லை இது அட்டாச்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம பீஸாக்கோ பண்ணுக்கோ கோ சப்பாத்திக்கோ சிலர் வந்து பத்திரின்னு பண்ணுவாங்க கேரளாவில், அது பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக மாவு பிசைஞ்சு கொடுக்குற இது ஒரு அட்டாச்மெண்ட். இது போக இன்னொரு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இதை விட அட்வான்ஸ்டு மாடலில் இருக்கும், அது வந்து இதில் கிடையாது. அது வந்து மீட்டை இது பண்ணுறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ அது இதில் கிடையாது. ஸோ இது வரைக்கும் இந்த இது கூட வர மூணு அட்டாச்மெண்ட்ஸை வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம், இந்த ஜூஸரை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த இந்த அதாவது இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிளாக இருக்க இந்த ஒரு போர்ஷன் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு, சாப்பருக்கும் அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஜூஸருக்கும். இந்த கிரே பார்ட்டு இங்கே கிரே பண்ணியிருக்காங்கள, இந்த பார்ட் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த மிக்ஸி யூஸ் பண்ணி அதே மாதிரி இது இது மூணுமே இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டு. ஸோ இந்த கென்வுட் பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் வெர்ஷன் ஆக ஆக அதாவது விலை அதிகமாக ஆக நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வரும். ஸோ இது கூட வந்த அட்டாச்மெண்ட்ஸில் இது சிட்ரஸ் அதுக்கப்புறம் இந்த ஜூஸர் இருக்குது. இதை விட அட்வான்ஸில் இதுவும் இதுவும் கூட இருக்கும் அண்ட் இதுவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டு நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வரக்கு, பாஸ்தா மாதிரி வரக்கு, டிஃப்ரெண்ட் மோல்டெல்லாம் இருக்குல்ல, முறுக்கு புளி இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் இது கூட வரும். ஸோ என்னோட மாடலில் அது கிடையாது. அண்டு இது பார்த்தீங்கன்னா கேக்குக்கு, அதுக்கப்புறம் இது வந்து எக்கு பீட் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து எந்த மாவையும் பிசைறதுக்கு. ஸோ இப்போது இந்த அட்டாச்மெண்ட் எதுக்குன்னா நம்ம காய்கறியெலாம் வெட்டிருக்கு. ஸோ இதை எடுத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம காய்கறி போடுற அந்த ஒரு நீடில் போட்டுட்டு அந்த கரெக்டான அப்ரோப்ரியேட்டான அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஜூஸருக்கு, இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கென்வுட் பொறுத்தளவில் என்னென்னா இந்த அட்டாச்மெண்ட் ஒழுங்காக சீட் ஆனால் மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். கொஞ்சம் கரெக்டாக மாட்டலைனா கூட இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இனிஷியலாக எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரபிள் இருந்துச்சு, பிகாஸ் எப்படி இதை வச்சு எப்படி லாக் பண்ணி
பாருங்க. ஸோ இது கரெக்டாக இந்த சைட் போனால் தான் ஸ்மூத்தாக லாக் ஆகி அந்த ஒரு சவுண்ட் ஒன்று வரும். இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் இது வந்து இப்போ நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இது லாக் ஆகிடுச்சுன்னு, பட் இதை வச்சு அந்த இந்த சவுண்டு வரணும், இந்த டிக்குன்னு இந்த சவுண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மெஷின் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா அண்ட் செகண்ட் வந்து இதுவும் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த மெஷின் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் இதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஜூசர். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ அதாவது ஆஃப், மினிமம் 2, 3, 4, 5, மேக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை லைட்டாக மினிமம் வெர்ஷனில் பண்ணால் இது ரொட்டேட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் தெரியாமல் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். இது நீங்கள் இந்த இதை இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை போட ட்ரை பண்ணுறேன், சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ நான் இதை வாங்கின புதுசில் இந்த அட்டாச்மெண்ட் போடாமல் இந்த ஜூசர் போட்டுட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போனேன். பிகாஸ் எனக்கு அப்போ தெரியாது இது வந்து எந்த பார்ட், இதோட அடிஷ்னலான எந்த ஒரு இது யூஸ் பண்ணையில் இது க்ளோஸ் ஆகிருக்கணும், இது யூஸ் பண்ணையில் இது க்ளோஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் வந்து இந்த மெஷின் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது எதுக்குன்னா எந்த ஒரு ஹசார்ட்ரஸ், ஏன்னா இது எல்லாமே சாப்பிங் வெட்டுறது சுற்றுறது இல்லையா. ஸோ நம்ம வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை போட்டு அடுத்த நிமிஷம் இது சுற்றும். ஸோ இதுதான் வந்து இது ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது நம்ம பழகினாதான் வந்து நம்மளுக்கு அதோட யூசபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து இந்த கரெக்டாக இந்த ஷேப் வந்து இதில் சீட் ஆகணும். ஸோ உங்களுக்கு தெரியும் இது கிரிப்பாக சீட் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போது இதுதான் வந்து இங்கே இது கூட இதில் மோட்டர் இருக்குது. ஸோ இது இது வந்து சுத்துற டிவைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நான் இங்கே வைக்கிறேன். இதை வந்து இப்படி வச்சுட்டு இது எகெயின் நல்லா சீட் ஆகி லாக் ஆனால் மட்டும்தான் சுற்றும். ஸோ இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சு, இந்த இங்கேருந்து அந்த லாக் பொசிஷனுக்கு இது சீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் இதை இந்த மெஷின் வந்து இது போட்டிருக்கு இது சுற்றி காமிக்கிறேன், ஒர்க் ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது இதோட ஃபிட்டிங் இப்பையும் போட்டு பார்க்குறேன் சுத்தாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் இது வந்து இது போய் இங்கே லாக் ஆகி இந்த ஆரோவும் இந்த ஒயிட்டும் அலைன் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் இது சுத்தும். ஸோ இதில் வந்து ரொம்ப சேஃப்டி வந்து 100% என்ஷோர் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா குழந்தைங்க தெரியாமல் ஏதோ ஒரு பார்ட் போட்டு நீங்கள் போகையில் அவங்க திடீர்னு திருப்பி யோசிச்சு பாருங்கள், ஷார்ப் பிளேட்ஸு 800 watts மேலே இருக்கிறது எப்படி யோசிச்சு பார்க்கவே முடியாது குழந்தைங்க தெரியாமல் ஃபிங்கர்ஸ் வச்சுட்டாங்கன்னா. ஸோ இது வந்து இதோட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். நம்மளே தெரியாமல் எதையாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டா என்ன ஆகும். ஸோ அதனால் இது வந்து ப்ராப்பராக செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிளேட்ஸ் போட்டு நீங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாம் வந்து பொடி பொடியாக இதை வந்து சொல்லவே தேவையில்லை. இது பிஸ்கட் வந்து பவுடர் பண்ணலாம், எதை வேணாலும் பவுடர் பண்ணலாம், பட் மிக்சியில் இருக்க அளவுக்கு ஃபைனாக இருக்காது. ஆனால் வெங்காயம் கேரட் கேபேஜ் இதெல்லாம் வந்து நறுக்கி தரும், சின்ன 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 பீஸாக நறுக்கி தரும். ஸோ இது வந்து நறுக்க பொடியாக நறுக்கிறதுக்கு நம்மளுக்கு நறுக்கிறது வேணாம், கிரேட் பண்ணணும், இல்லாட்டி சீவல் நம்ம உருளைக்கிழங்கு சீவல் இல்லாட்டி இந்த இதெல்லாம் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வெட்டணும்னா இது போடலாம். ஸோ இது வந்து இந்த திக்னஸ், இது மைனஸ் இது என்ன திக்னஸோ அந்த திக்னஸில் வந்து நம்மளுக்கு பொட்டேட்டோவோ இல்லை எது நீங்கள் போட்டு தரீங்களோ அதை வந்து சாப்ஸ் சீவல் மாதிரி பண்ணித்தரும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் அதை விட சின்ன ரொம்ப மெல்லிசா, இது வந்து சிப்ஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம பொட்டேட்டோ கிரேவிலாம் பண்ணுவோம்ல நல்லா, இந்த ரெண்டு சைடு இந்த சேனைக்கிழங்கெல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நம்ம அந்த வறுக்கிற இதுக்கு கரெக்டாக இது பண்ணித்தரும். And so இது வந்து மேலே இப்படி போட்டிங்கன்னா இதே இந்த பிளேட்டை நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா சீஸ் எல்லாம் கிரேட் பண்ணித்தரும், கேரட்லாம் துருவி தரும். ஸோ இதை வந்து இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பெரியதான சீவல் ஒரு ஒரு துருவறதும் இந்த இந்த குண்டாக இருக்கும். இதை விட குட்டியாக மெலீஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக இருக்குது.
ஸோ இது வந்து அதை விட குட்டி, அதாவது ரொம்ப பொடி பொடியாக அந்த இஞ்சியெலாம் துருவி நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி இது துருவணும்னா ரொம்ப அடுத்த அடுத்த லெவல் ஆஃப் இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் பீஸாக்கு போடுவோம்ல, சீஸ் எல்லாம் துருவினோம்னா இந்த மாதிரி ஒரு துருவுறது இருக்கு. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலனா கையில் எங்கேயோ பட்டுச்சுன்னா பயங்கரமாக எரிச்சலாக வரும் அந்த பட்டை இடம்போது, அந்தளவுக்கு ஷார்ப்பான ஒரு இது. ஸோ இதை வந்து நான் யூஸே பண்ணுறதில்ல, பிகாஸ் மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டோன்னா எகெயின் நம்மளுக்கு தான் இதாகும். ஸோ என்னைக்காவது இந்த சீஸ் அதெல்லாம் வந்து அதெல்லாம் துருவையில் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒன் அண்ட் ஒன்லி. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து இவ்வளோ கட்டியாக கெட்டியாக இருக்கும், ஸோ அதை துருவருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று, ஈவன் தேங்காய் கூட இதில் போட்டால் அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் இது மாதிரி துருவி தரும். ஸோ இப்போ இந்த மூணு அட்டாச்மெண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிட்ரஸ் போடுறது. ஸோ இதையும் நம்ம இதில் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் எந்த அட்டாச்மெண்ட் வேணுமோ அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம போட்டுட்டு இதை உள்ளே வச்சுட்டிங்கன்னா இது போய் லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹெட் இருக்குது, ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இதை போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் ஏதோ ஒன்று தப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அது திருப்பி ஒர்க் ஆகலை. ஆ ஸோ இப்போ தான் இந்த இடமும் லாக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதை பண்ணி காமிக்கிறேன், ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக லாக் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ஸ்லைசர் வச்சு கேபேஜ் வந்து துருவி காட்ட போகிறேன். கேரட் துருவி இருக்கு பாருங்க, லாங் லாங் லாங்கா ஆசையா இருக்கும் இந்த மாதிரி கேரட் பண்ணி சாப்பிடல நூடுல்ஸ்க்குலாம். இப்ப இந்த இதுல இந்த பீட்ரூட்ஸ் போட்டிருக்கேன், உண்மையா ரொம்ப பெரிய பீட்ரூட், கொஞ்சம் வெட்டுறக்கு சிரமமா இருக்க பீட்ரூட் பாருங்க. எவ்வளோ ஃபைனாக நம்மளுக்கு பீட்ரூட் பொரியலுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். துருவுனா பீட்ரூட் அல்வா அதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு பாதியை வந்து சாப் பண்ணியிருக்கேன், இன்னொரு பாதியை வந்து துருவ போகிறேன். நல்லா துருவி இருக்கு, அது எப்படி ஒரு மெஷினுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சங்க் ஆஃப் பீஸ் வந்து அதனால கரெக்டாக வெட்ட முடியாது, பட் உள்ள வெட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஜாபே அது வந்து பண்ணியிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அழகா துருவி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஒரு நிமிஷம்தான் ஆகும் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கான காயை வெட்டுறதுக்கு, ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு
கால் பர்சன்டேஜ் வந்து கால் கூட இல்லை 0.5% கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட் ப்ரெஸ் பண்ணி பேரலாக இது பண்ணிங்கன்னா அழகாக அப்படியே ஸ்மூத்தாக ஃப்ளூயிடாக இதோட இது வந்து மேலே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மாவு பிசையணும் அப்படின்னா இந்த ஹோல் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்க்ரூ டிரைவர் எப்படி நம்ம உள்ளே இது பண்ணி இன்சர்ட் பண்ணோமோ அவ்வளோதான், அது லாக் ஆகிடுச்சு இந்த பொசிஷனில். இது வந்து வெளியே ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது பண்ண அப்புறம் நம்ம வந்து திருப்பி எகெயின் இதை ப்ரெஸ் பண்ணி தான் வந்து, ஸோ நான் ரெண்டு கையில் பண்ணும், இதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இதை பேரலலாக கீழே கொண்டுட்டு வரணும். ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சு. இப்பையும் இந்த மெஷின் ரன் ஆகணும் அப்படின்னாலும் நான் இந்த பார்ட்டை போட்டால் மட்டும்தான் வந்து இது வந்து ரன் ஆகும். ஸோ இதுக்கான மூடியை நம்ம போட்டுடலாம், காமிக்கிறேன். ஸோ இப்போ இது ஆக்சுவலி ஒர்க் ஆகாது, நான் இதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இதை போட்டு காமிக்கிறேன். இப்போ இது லாக் ஆயிடுச்சுல, இப்போ பாருங்க. வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஒரு ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ கேபேஜ் நல்ல நீளமாக்கல, கேரட் அண்ட் பொடி பொடியாக பீட்ரூட், அதே மாதிரி துருவன பீட்ரூட். அதுக்கப்புறம் இது வந்து வேறு மாதிரி இதாக இருக்கும், இது வந்து லென்த் வைஸாக போட்டதுனால நீல நீளமாக இருக்கும். இது வந்து இப்படி வேர்டிக்கலாக வச்சு இது பண்ணதுனால குட்டி குட்டியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கேப்சிகம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு பொரியல், கேபேஜ் நிறைய இந்த முட்டைக்கோசும் இதுவும் போட்டு நம்ம பொரியல் பண்ணுவோம்ல, இதுவும் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மூணு காயும் போட்டு பொரியல் பண்ணையில் பீட்ரூட்டும் நல்லாயிருக்கும். ஏதாவது சட்னி பண்ணுறதுக்கு பீட்ரூட் வணக்கணும்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், பிகாஸ் ரொம்ப பொடி பொடியாக இருக்கிறனால. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்சாக நம்ம பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு காய் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வீக்லி டெய்லி டெய்லி இதே எனர்ஜி இருக்காது. ஸோ சண்டே நைட் இருக்க எனர்ஜி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட் கண்டிப்பாக இருக்காது, ஃப்ரைடே மார்னிங் ரொம்ப ட்ரெயின் ஆகிருப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஜஸ்ட் ஒரு காய் எடுத்து பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து அடிக்கடி ஹோட்டல் போக வேண்டிய அவசியம் வந்து இருக்காது, பிகாஸ் நம்ம அந்த எனர்ஜி இருக்கையிலேயே நம்ம அந்த ஹோல் வீக்குக்கான வேலையை பண்ணி வச்சுட்டா நம்ம கிச்சனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை தவிர நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு, நம்ம வேற நம்மளோட பர்சனலான டெவலப்மெண்ட் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ கிச்சன்லேயே ஃபுல் டைம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீக்லி பிளான் பண்ணி வச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஹெசிடேட்டிங்காக தான் இருக்கும், பிகாஸ் ஒரு நிறைய பாத்திரம் கழுவணுமே அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. வீடியோக்கு நான் யூஸ் பண்ணது இது இது, அதுக்கப்புறம் இந்த இது, அதுக்கப்புறம் இவ்வளோதான். ஸோ இது ஒரு 4 பாத்திரம் கழுவுறது வந்து ஒரு மேட்ரே இல்லை. 5 நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இதில் ஒட்டிகிட்ருக்கிறது எல்லாம் கீழே போயிடும். பட் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி ரெடியாக இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு 4 பாத்திரம் கழுவணும்னா ஈஸியாக நீங்கள் இதில் கொஞ்சமாக லிக்விட் அதுக்கப்புறம் போட்டு திருப்பி அதை ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீனாக கழுவி கொடுத்துரும். ஸோ நான் அப்படி தான் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு வாஷ் மட்டும் மேலே ஜென்டலாக பண்ணோன்னா நம்மளுக்கு இதை காய வச்சோன்னா அடுத்த வாரத்துக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம், பிகாஸ் நம்ம ஒரு வாரத்துக்கு இந்த நச்சு வேலைலாம் நம்ம இப்பயே முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து மாவு பிசைகிறது, கேக் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும், மேலே இருக்கிறது ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஜூஸர்லாம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லா இதுவுமே நல்லா ஃபைனாக சூப்பராக வந்து பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். வேற காய் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஒரு எவ்வளோ நிமிஷம் ஆகுது, என்ன சவுண்ட் வருது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு சவுண்ட் வரும். பட் அதை தவிர பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் வாங்கணும், வாங்கலாமா வேணாமா அப்படின்னா வாங்குங்கன்னு சொல்லுவேன். பட் கட்டாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தவங்களோட நெசசிட்டியை பொறுத்து வரும். சிலருக்கு காய் வெட்டுறது, அழகாக காய் வெட்டுறது ரொம்ப பிடிக்கும், அவங்க அதை வந்து ஆஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ யாருக்கு காய் வெட்ட பிடிக்காதோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக் நான் வாங்கின எல்லா வெஜிடபிள்ஸும், அதாவது தோல் சீவக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் தோல் சீவியாச்சு.
பீட்ரூட்க்கு கேரட்க்கு இஞ்சிக்கு இதெல்லாமே தோல் சீவிட்டு அதோட எல்லா குப்பையும் எடுத்து உடனே வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டாச்சு. இதே பீட்ரூட் செய்கிற அன்னைக்கு இதோட தோல் சீவினா அன்னைக்கு ஃபுல்லாக இதாகும். அதே மாதிரி கேரட் அன்னைக்கு மட்டும் வந்து தோல் சீவினா, ஸோ அதை வந்து ஒரு ஃபுல் பேட்ச் ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இப்போ இஞ்சி தோல் சீவிட்டோம், இஞ்சி எப்போ வேணாலும் ஒரு கிரேட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிக்கலாம். ஸோ தோல் மட்டும் சீவி வச்சுட்டா போதும். அண்ட் இந்த தோல் சீவி வச்ச அந்த இதில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் போய் சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி இந்த வாஷிங் லிக்விடை வந்து வெசல் வாஷிங் லிக்விடை கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 minutes ஊற வச்சுட்டு அப்படியே லைட்டாக அலசினா, இப்போது இப்படி ஜஸ்ட் அலசினாலே அதில் வந்து எந்த ஒரு இதுவும் டர்ட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கவே எடுக்காது. அண்ட் நம்மளுக்கு இதே ஹரிபரியாக செஞ்சிட்ருக்கேல, நீங்கள் அந்த இடம் க்ளீன் பண்ணணும், அதுக்கான அந்த கீழே மேட் போடணும், அந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி தோல் சீவர காயெல்லாம் வாங்கினீங்கன்னா கையோடு வாங்கிட்டு வந்த அன்றைக்கி அலசி கையோட தோல் சீவி, முடிஞ்சால் துருவி வைக்கிறது, கட் பண்ணி நாளாக கட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் வந்த அன்றைக்கே செஞ்சிடலாம். ஸோ இவ்வளோ காய் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு சில டைம் யோசனையாக இருக்கலாம். தோசை வந்து தோசை சுட்டுட்டு மேலே இது கேரட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டு நீங்கள் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் ஆம்லெட் பண்ணையில் இந்த வெஜிடபிள் கேபேஜ் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அது மேலே அப்படியே நீங்கள் ஆம்லெட் ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு கூட இந்த துருவனை கேரட் துருவனை பீட்ரூட் போட்டு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி திரட்டி பார்க்கலாம், அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் ஆகும். அண்ட் பீட்ரூட் சட்னி பண்ணலாம், ஸோ அதுக்கும் வந்து டக்குன்னு யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஈவன் பச்சையாக துருவனை கேரட்டை வந்து நீங்கள் தயிரில் வந்து தயிர் ராயத்தா பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பொரியல் மட்டும்தான் இல்லை, நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு காலையில் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ பொரியல் பண்ணுவோம், ஒரு நாள் வந்து பொரியல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பீட்ரூட் சாப்பிட கண்டிப்பாக மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து புதுசு புதுசாகவும் சாப்பிடுவோம், அதே சமயம் கண்டிப்பாக காய்கறியை வந்து நம்மளோட டயட்லேயும் இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே இருக்காது நம்ம காய் சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு, பிகாஸ் நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தாலே கலர் கலராக எல்லா காயும் அழகாக அடுக்கி வச்சிருக்கையில் நம்மளுக்கே அது எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு நாள் வந்து வீக்கெண்ட் ஆனால் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அழகாக எல்லா காய் கேரட் கேபேஜ் கொடமிளகா பீன்ஸு முட்டை இதெல்லாம் போட்டு சூப்பராக நூடுல்ஸ் செய்யலாம், ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அழகாக திறந்தால் இது மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரெண்ட்லியான இது. ஏன் வந்து நீங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு 3 காய் கட் பண்ணோம் அப்படிங்கல, 3 காயும் கட் பண்ணி ரெடியாக இருக்கா நம்ம எல்லாம் அழகாக கலர் கலராக சாப்பிட்லாம். ஸோ அது வந்து கலர்ஃபுல்லாக ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம சாப்பிட்ற கலர் வந்து ஒன்றும் கேரட்டின்ஸ் இருக்கும், கேரட் வந்து கண்ணுக்கு நல்லது, பீட்ரூட் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நான் இந்த கென்வுட் அப்ளையன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறக்காக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லலை. இந்த மாதிரி வீக்கே நம்ம வந்து பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, லேடிஸ்க்கு வந்து சமைக்கிறது ஒன்று தான் வேலை கிடையாது, நம்ம அதை தவிர நம்மளுக்கு நிறைய ஒரு ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஹரிபரி எதுவுமே இருக்காது, நீங்கள் அந்த காய் கட் பண்ணுற டைமை வேறு ஏதாவது ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டைமை ஒரே கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு நாள் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் ரெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.